நீங்க மட்டும் ஆண்டவரோட இருந்தா நான் சொல்றேன், உங்களை யாரும் எதிர்க்க கூட முடியாது. நான் வந்து கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஃபஸ்ட்டு ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் வந்து சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சாமியை நான் போட்டிருந்தோம் சாப்பாட்டுக்காக. அதை அந்த வீட்டில் கேட்டு ஓரத்தில் தான் போட்டிருந்தோம். ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க ரவுடிங்லாம் வந்து, ஏய் என்ன சாமியை நான் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கழட்டுங்க. எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை, ஓரமாக போட்டிருக்கோம், ப்ரேயர் நடந்துட்டுருக்குது, சாப்பாடு உள்ளே கொண்டு போய் வச்சாச்சு, இப்போ கழட்டியே ஆகணுன்றாங்க. நான் என்னென்னமோ சொன்னேன், வேணாம் பிரதர், ஒன்றும் இல்லை பிரதர், மத்தியானம் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், உடனே கழட்டிடுவோன்றோம். இல்லை இல்லை கழட்டுறேன்னு சொல்ல, இல்லை கழட்டி ஆகணும் அப்படின்றான். எங்கள் சர்ச்சில் இருக்கிற இன்னொரு பேருக்கு பயங்கரமான கோபம் வருது. என்ன பாஸ் அவங்க கூட அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன பெருசா அப்படின்னு போகிறாங்க. ஸ்டாப் பண்ணேன், பயங்கர ரவுடித்தனமா, கழட்டி ஆகணும். இப்போ என்ன உங்களை கழட்டணும் அவ்வளோதானே. உடனே பக்கத்தில் இருக்கிற மண்டபத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த சாப்பாடெல்லாம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு சாமியை நான் கழட்டிட்டோம். இப்போ அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம், யார் ஜெயிச்சா, அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலும் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, சரி உங்களுக்காக தானே ஆண்டவரே, பிரச்சனை இல்லைப்பா, உங்களுக்காக பாட அனுபவிக்கிறது எல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அவன் உங்கள் நாமத்தினால தான் நான் அவமானப்படுத்தினான், தப்பு இல்லை, ஆனாலும் நான் உங்கள் பிள்ளை இல்லை, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். திடீர்னு அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, மருந்து குடிச்சிட்டான், சூசைட் பண்ணுறதுக்கு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது ஒரு ரவுடி. அந்த ரவுடி ரட்சிக்கப்பட்ட ரவுடி, பாருங்களேன், அவன் ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட ரவுடி. இவன் அவன்கிட்ட சொல்கிறான், டே இந்த மாதிரி வந்து என்கிட்ட எனக்கு என்னை எப்படியாவது ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு போவீங்களான்னு கேட்டேன். கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி சர்ச்சில் ஒரு நாள் நான் நின்றுட்டுருக்குறேன், அந்த ரவுடியை ரெண்டு பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அவன் வரான், வந்துட்டு நெடுக்க என் காலுக்கு கீழே விழுந்தான். அவன் தலையை என் காலுக்குள்ளே விட்டு ரெண்டு கைனாலேயும் அவன் காலை கட்டி பிடிச்சிட்டான். ஃபாதர் என்னை மன்னிச்சிருங்க, ஃபாதர் என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஸோ நீங்கள் மன்னிச்சேன்னு சொன்னால் நான் மன்னிக்கப்பட்டுருவேன். நான் உடனே சொன்னேன், நான் மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் அன்றைக்கி அவனை மன்னிச்சிட்டேன், நீ ஏசப்பாட்டை மன்னிப்பு கேளு, நீ எனக்கு எதுவுமே செய்யலை, கத்தருக்கு தான் செஞ்சிட்டேன் அப்படின்னு அவன் வாயினால சொல்லுப்பா, மன்னிப்பு சொல்லுப்பா. உடனே அவன் இயேசுவே நான் மன்னியும், இயேசுவே நான் மன்னியும். அப்போ அந்த ரவுடிக்கு சர்ச்சுக்குள்ளேயே ஜோம் பண்ணி அனுப்பி விட்டேன். நான் நம்புகிறேன், ஆண்டவருக்கு மட்டும் நீ பிரியமாக வாழ்ந்தா யாரை பார்த்தும் நீ பயப்பட வேண்டிய அவசியம், எதுக்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம், சத்தமாக சொல்லு. இல்லவே இல்லைப்பா, இல்லவே இல்லைப்பா.